எல்லாருக்கும் வணக்கம். 2015 ஸ்னேகம் ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு அறக்கட்டளையை நான் நடத்தி வந்துட்டுருக்கிறேன். அது வந்து தமிழ்நாடு முழுக்க நெருங்கிய நண்பர்களுக்கும் எங்க கூட வந்து சேர்ந்து பணிபுரியறவங்களுக்கும் நிறைய தெரியும். அதன் மூலயமா நிறைய மக்கள் சேவையை செய்துக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். சமீபத்தில் ஒரு எனக்கு நிறைய புகார் வந்தது என்னென்னா, என்னுடைய பேர்லேயே, அதாவது ஸ்னேகம் ஃபவுண்டேஷனுங்கிற பேர்லேயே வலைத்தளங்களில் கணக்குகளை வந்து வங்கி கணக்குகளை ஓப்பன் பண்ணி நிறைய வசூல் பண்ணுறதாக தகவல் வந்துச்சு. நானும் போய் வலைத்தளத்தில் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ்லேருந்து என்னை கேட்டாங்க. பப்ளிக்லேருந்து வந்து இப்போது வந்து நீங்கள் வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. இது வரைக்கும் நான் பப்ளிக்கில் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்கள் பேரில் வரதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து பார்க்குற விதமாக நம்ம வந்து வலைத்தளங்களில் போகும்போது ஸ்னேகம் ஃபவுண்டேஷன்னு ஒரு பேர்லேயே வந்து ஒரு வெப்சைட் தொடங்கியிருக்கிறாங்க. ஃபேஸ்புக் இருக்குது, அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் கூட இருக்குது. சரி, அந்த முகவரிக்கு நம்ம வந்து முறைப்படி அணுகுன்னு சொல்லிட்டு என்னுடைய வழக்கறிஞரை வச்சு நான் நோட்டீஸ் அனுப்பிச்சேன். இந்த பேரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக வேண்டி 2 நோட்டீஸ் அனுப்பியும் அது வந்து திரும்பி அது வந்து பொய்யான முகவரின்னு சொல்லி திரும்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மேலாளர் விட்டு நேரடியாக அவங்க ஒரு கூகுள் அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கூகுள் அட்ரஸுக்கு நேரடியாக ஆள் அனுப்பும் போதும் அப்படி ஒரு நிறுவனம் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்காக வேண்டி என்னுடைய அதே மேலாளரை விட்டு தொலைபேசியில் பேசினோம். 2 ஒரு நம்பர் வேலை பார்க்கல, இன்னொரு நம்பரில் அவங்க எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து சந்திக்க வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அதை என்னுடைய மேலாளர்னு சொல்லாமல் ஒரு பொதுமக்களாக கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னுடைய இடத்துக்கு வர வேண்டாம், வேணால் சொல்லுங்கள், நம்ம வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அப்போ தான் முதல் முறையாக சந்தேகம் வந்துச்சு. இதை வந்து நம்ம நேரடியாக, ஏன்னா அவங்களும் திரைத்துறையில் இருக்கிறதா அவங்க போட்டிருக்காங்க, ஒரே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் சொல்லி நேரடியாக பார்த்து இந்த நேமில் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணினேன். ஆனால் அதுக்கான எந்த முகாந்திரமும் எனக்கு கிடைக்காதனால வேண்டி லீகலாக நம்ம வந்து இதை இப்போ இதுக்கான ஒரு கோரிக்கையை ஆணையற்ற வைக்கலான்னு வந்தோம். கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக அதை ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, நாங்கள் போகலைங்க. ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு கொடுக்குற அட்ரஸ் இல்லாமல் நீங்கள் வாங்க வெளியில் எங்கேயாச்சும் காஃபி ஷாப்பில் வந்து சந்திக்கலாம் அப்படின்னு கூப்பிடும்போது நான் தான் போக வேண்டாம், நம்ம முறைப்படி வந்து சட்டத்தின் மூலமாக அவங்கள வந்து நம்ம அணுகுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போகலை. நான் 2015 பண்ணியிருக்கேங்க. ஆமாம், 2015 தொடர்ந்து எனக்கு வந்து மத்திய அரசு அங்கீகரித்து 12A 18G இதையெல்லாம் முறைப்படி கொடுத்துருக்கு. இத்தனை வருஷம் இன்கம் டேக்ஸ் முறைப்படி நான் கட்டியிருக்கேன், அதுக்கான கணக்கு வழக்குகளை நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் போய் வந்து வெப்சைட்டு தொடங்க போகும்போது தான் என் பேரில் வேறு ஒன்று இருக்குது. அப்புறம் இன்கம் டேக்ஸ்காரவங்க சொன்னது, மற்ற நண்பர்கள் சொன்னது, இன்றைக்கி நான் வலைத்தளத்தில் போனது எல்லாமே ஒரு மிகப்பெரிய எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுனால தான் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் ஆணையற்று கொடுத்துருக்கேன். இல்லை, அவங்க என்னென்னா ஜெயலட்சுமின்னு சொல்லிட்டு சின்னத்திரை நடிகையாக இருக்கிறதா போட்டிருக்கிறாங்க. வழக்கறிஞனும்னு சொல்லி அதில் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் யூடியூப்பில் வந்து அவங்க மகள் பேசுகிறதாவும் ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. இதெல்லாம் விசாரணையும் போது விளக்கமாக நாங்கள் வந்து கண்டிப்பாக காவல்துறைக்கு கொடுப்போம். அவங்களுடைய படம் போட்டிருக்கு, பேரு போட்டிருக்கு. இல்லை, எனக்கு அந்த படமும் அந்த முகவரியும் வச்சு தானே நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. யார் வேணாலும் ஒருவேளை அவங்கள கூட யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய பேரில் இந்த படம் எனக்கு தெரியாது, ஏன்னா நேரடியாக பார்க்கல. என்னுடைய பேரில் வேறொரு முகவரியில் இவர்களுடைய படத்தை வச்சு ஒன்று வந்திருக்குன்னா அது ஒரு என்னை ஏமாற்றுவதாக நான் நினைக்கிறேன். பொதுமக்கள்கிட்ட என்னுடைய பேரை கெடுக்க தான் நான் நினைக்கிறேன். அதுக்காண்டி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. தெரியலைங்க, அதெல்லாம் நான் அதுக்குள்ளே நான் போகலை. அது வந்து சட்டம் தான் திரும்பி. இல்லை, சில நண்பர்கள் உங்கள் பேரில் நிறைய பேர் வசூலிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ் சென்டர் கேட்கும்போது தான் அது அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னன்னா பப்ளிக் ஃபண்டு நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. இது வரைக்கும் நான் பண்ணலை, இந்த நாள் வரைக்கும் நான் பண்ணலை, சொந்த காசில் தான் செஞ்சிட்ருக்கிறேன். அது என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து ஒரு இதுக்கான ஒரு முடிவு கொண்டு வரணுங்கிறதுனால தான் இந்த ரிப்போர்ட் கொண்டு. எங்க என்னுடைய சம்பாரியத்தில் எனக்கு நான் வந்து கஷ்டப்படும் போது எனக்கு யாரும் உதவி பண்ணலைங்கிறதுனால வேண்டி நான் வந்து என்னுடைய சம்பாரியத்தில் 40% தூக்கி இந்த அறக்கட்டளை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நெருங்கிய நண்பர்கள் அவ்வப்போது ஏதாச்சும் ஸ்கூல் ஃபீஸ் கொடுங்க, அங்கே 4 இங்கே 4 பேத்துக்குன்னா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே தவிர பப்ளிக் வலைத்தளத்தில் போட்டு இன்ன வரைக்கும் நான் யார்டையும் காசு வாங்கலை. அதே மாதிரி இது வரைக்கும் இந்த 2015 நான் வந்து எண்ணற்ற குழந்தைகளுடைய படிப்பு செலவை நான் ஏற்றிருக்கிறேன். கொரோனா காலத்தில் கூட இதே ஓமாந்துரா ராமசாமி அந்த மருத்துவமனைக்கு 1,50,000 முகக்கவசங்கள் நான் கொடுத்துருக்குறேன். தமிழ்நாடு முழுக்க
கஜா புயலுங்கும்போது நான் அதுக்காக நான் நிறைய அரிசியெல்லாம் இறக்கி நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வார காலம் நான் வேலை பார்த்துருக்குறேன். இதையெல்லாம் நான் இதுவரைக்கும் சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கிடைத்தது இன்னொருத்தர் கிடைக்கணும்னு இருந்தேன். இப்போ முறைப்படி அதை நடத்தணும்னு போகும்போது இவ்வளோ பெரிய சிக்கல் வருது. அதை நான் முறைப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் ஜெயலட்சுமின்னு சொன்னேன், அதில் போட்டிருக்கு பேர். அவ்வளோ பேசுனீங்களா? ஏற்கனவே சொன்னேன் சார், ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் எடுக்கலை. அந்த முகவரியில் அவங்க இல்லை. அனுப்பிச்ச கடிதம் திரும்பி வந்துருச்சு. நாங்கள் மேலார் கேட்கும் பொழுது, உங்கள் இடத்துக்கு நாங்கள் வந்து பார்க்கணும், உங்கள் ஃபவுண்டேஷனை பார்க்கணும், நாங்கள் வந்து உங்களுக்கு டொனேஷன் பண்ண நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த முகவரிக்கு வர வேண்டாம், வேணாம் வெளியில் வாங்க பேசிக்கலாம்னு ஒரு தகவல் வருது. இதை நாங்கள் எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியலை. போகலை. ஸ்னேகம் ஃபவுண்டேஷன் என்னுடைய கம்பெனி, என்னுடைய அட்ரகட்டில் பேர், அதே பேரில் தான் அவங்க வந்து ஒரு வெப் இது இது வெப்சைட் தொடங்கியிருக்கிறாங்க. ஸ்னேகம் ஃபவுண்டேஷன் என்னுடைய பேருங்க. ஸ்னேகன் ஃபவுண்டேஷன் அவங்க சொல்லலை, ஸ்னேகம் ஃபவுண்டேஷன் தானே. நான் முறைப்படி பதிவு பண்ணியிருக்கேன். அதே பேரில் இன்னொருத்தர் எப்படி வந்து வலைத்தளங்களில் வந்து நீங்கள் வந்து அதே பேரை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்க, இல்லை பண்ணியிருந்தால் காமிக்க சொல்லுங்கள், எனக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை சந்தித்து பேசுறதுக்கு தான் நாங்கள் கூப்பிட்டோம். நோட்டீஸ் அனுப்பிச்சம் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முறைப்படி 18G இப்போ டோல்ஏவும் எனக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கு இன்கம் டேக்ஸ் துறையிலேருந்து. அந்த பேரில் பண்ண முடியாது. ஒருவேளை வேறு ஒரு லீகலாக பண்ணியிருந்தாங்கன்னா காமிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அதுக்கான மற்ற அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் இறங்குவோம். கண்டிப்பாக இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபவுண்டேஷன் பேரில் பண்ணும்போது எனக்கு கெட்ட பேர் வருது. அந்த பேரை நீக்கணுங்கிறதுனால தான் நாங்கள் நோட்டீஸும் அனுப்பிச்சோம். அதே மாதிரி அவங்க மேலே நாங்கள் போயிட்டு வலைத்தளங்களை பார்க்கும்போது ஏற்கனவே அந்த அம்மையார் பேரில் நிறைய கம்ப்ளைண்ட்டு இருக்குது. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து முறைப்படி அணுகிறது முறையற்றது அப்படின்னு தான் நேரடியாக நாங்கள் காவல்துறையை நாடி வந்திருக்கிறோம். தெரியல சார், அதை நான் சொல்லவும் முடியாது. அது எனக்கு அந்த வேலை எனக்கும் இல்லை. என் பேரை பயன்படுத்தாங்கன்னு தான் உடனே இன்னைக்கு இமீடியட்டாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. காத்திருப்போம் அவங்க நல்ல பதிலுக்காக வேண்டி. சாரி, இதில் அரசியல் சார். இன்னைக்கு கூட ஸ்னேகன் தனியாளாக வந்திருக்கேன், மக்கள் நீதி மையத்தோட வரல. இதில் அரசியலை புகுத்துறதுக்கு நான் ஆசைப்படலை. இது என்னுடைய சொந்த விஷயம். நான் வந்து என்னுடைய பிரச்சனை சொல்லிட்டேன். தெரியல, அது அவங்க தான் சொல்லணும். தெரியலங்க எனக்கு தெரியல. அதெல்லாம் பத்திரிகைக்காரங்க நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்.